कवी स्वधर्माचा आश्रयो, कवी मनाचा मनोजयो, कवी धार्मिकाचा विनयो विनय करते, कवी वैराग्याचे संरक्षण, कवी भक्तांचे भूषण, नाना स्वधर्म रक्षण ते हे कवी, कवी प्रेमणांची प्रेमण स्थिती, कवी ध्यानस्थांची ध्यानमूर्ती, कवी उपासकांची वाढ कीर्ती विस्तार दी, नाना साधनांचे मूळ, कवी नाना प्रयत्नांचे फळ, नाना कार्यसिद्धी केवळ, कवीचे नी प्रसादे आधे आधी कवीचा वाग्विलास, तरी मग श्रवणी तुंबळे रस, कवीचे नी मतिप्रकाश कवित्वास होय, कवी विपन्नाची योग्यता, कवी सामर्थ्यवंतांची सत्ता, कवी विचक्षणाची कुशलता नाना प्रकारे, कवी कवित्वाचा प्रबंध, कवी नाना धाटी मुद्रा छंद, कवी गद्य पद्ये भेदा भेद पदत्रास करते, कवी सृष्टीचा अलंकार, कवी लक्ष्मीचा श्रृंगार, सकल सिद्धीचा निर्धार ते हे कवी, कवी सभेचे मंडन, कवी भाग्यांचे भूषण, नाना सुखाचे संरक्षण ते हे कवी, कवी देवांचे रूपकर्ते, कवी ऋषीचे महत्व वर्णिते, नाना शास्त्रांचे सामर्थ्यते कवी वाखाणती, जय श्री राम, जय श्री राम। தாஸ் போதத்துடைய ஏழாவது சமாசம் முதல் தசகத்தில் கபேஸ்வர ஸ்தவனம் அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு முறை, நவீனமான ஒரு முறை. குருஸ்தவனம் பண்ணும் பொழுது ஒரு சமாசம் முழுக்க குருஸ்தவனம் பண்ணார், ஆனால் தன் குரு யாருன்னு சொல்லலை. ஸ்ரோதாஸ்தவனம் பண்ணும் பொழுது ஒரு சமாசம் முழுக்க ஸ்ரோதாவை ஸ்தவனம் பண்ணுறார், நான் ஸ்ரோதா யாருன்னு சொல்லலை. முதல் ரெண்டு ஸ்தவனம், கணேசஸ்தவனம் சாரதாதேவி ஸ்தவனத்தை மட்டும் இன்னாரை பற்றி ஸ்தவனம் பண்ணுறாருங்கிறது தலைப்பாது இருந்தது. ஆனால் அந்த தலைப்பை தொடர்ந்து அந்த ஸ்தவனத்தை பார்த்ததுன்னா அவர் பண்ணக்கூடிய ஸ்தவனம் பரம்பொருளையே ஸ்தவனம் பண்ணுறது. அங்கேருந்து ஆரம்பித்து இதுவரையிலும் எந்த ஸ்தவனம் பண்ணிட்டு பரதத்துவத்தையே போய் தொட்டுண்டே இருக்கார். அப்போ அந்த பரதத்துவம் எவ்வளோ விதவிதமான ரூபங்கள்னால இந்த லோகத்தை வியாபித்திருக்கு, எவ்வளோ விதவிதமான ரூபங்கள்னால நமக்கிட்ட வருது அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லிட்டே வரார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஹிருதயத்தில் வந்து உன்னை வச்சுட்டு இருக்கார். ஹிருதயத்தில் வச்சுண்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போது அதுக்கு அர்த்தம் என்ன ஆகிறதுனா, அவர் சொல்லிட்டு வர விஷயம் தன் ஹிருதயத்தை இருக்கக்கூடிய அனுபவத்தை சொல்லிட்டு வர்றாருங்கிறது தெரியுது. அப்போ குருவை பற்றி சொல்லும் பொழுது குருவை பற்றி இப்படி பேசிட்டு வராரே தவிர ஹிருதயத்தில் ஒன்று இருக்கு, ஹிருதயத்தில் ஒரு குரு அனுபவம் நடந்துருக்கு. அந்த ஹிருதயத்தில் இருக்கிற குரு அனுபவம் தான் அத்தனை ஓவியக்களாக வழியில் வந்தது. அந்த குரு யாரு அப்படின்னு சொல்லாமலே அந்த குருஸ்தவனத்தை பண்ணி முடிச்சுட்டார். ஆனா ராமதாசிகள், ராமதாசருடைய அப்புறம் சிஷ்ய வர்க்கங்கள், இன்னி பர்யந்தம் இருக்கக்கூடிய ராமதாசர் சங்கத்துல இதுல வந்து கொஞ்சம் கூட சம்சயம் இல்லாத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னதுன்னா, ராமதாசருக்கு குரு ஸ்ரீராமரே,
ராமதாசரை வந்து அவர் சரித்திரத்தை என்னெல்லாம் அவர் நடத்தினாரோ, கிருஷ்ணா தீரம் போய் லோகோத்தாரணமாக இந்து ஸ்வராஜ் அமைக்கிறது உள்பட சிவாஜி மூலமாக எல்லாம் ஸ்ரீராமருடைய டைரக்ஷன்ஸ் தான் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியறது அவர் சரித்திரத்தில். ஹிருதயத்தில் ராமரை வச்சுண்டு குருநாம் குரும் அப்படின்னு ஸ்ரீராமரை மனசில் தியானம் பண்ணிட்டு இத்தர குருவை பற்றி சொல்லிட்டு வர்றார். அப்போ எப்படி வர்ணனை பண்ண வரும், அப்புறம் கடைசியில் பண்ண முடியலேன்னு தகைக்கிறது ஒரு ஒரு ஆச்சரியமே இல்லை. ஸ்ரோதாஸ்தவனம் அப்படின்னு பண்ணின வந்தோமானால், ஏதோ ஒரு வனத்துக்குள்ள ஒரு மலை, அந்த மலைக்குள்ளே ஒரு குகை, அந்த குகையில் உட்காந்து தாஸ்போத் அருள் செஞ்சுட்டு இருக்கார் முதல் ஸ்ரோதா கல்யாணராம கோஸ்வாமி. அந்த கல்யாணராம கோஸ்வாமியை பார்த்தாலே ஒரு ஸ்ரோதா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அதை தான் சொல்லிட்டு வரார் ராமதாசர். ஸ்ரோதாஸ்தவனம் பண்ணும்போது ஸ்ரோதா பற்றி பேசின வர பேச்சை கல்யாணராம கோஸ்வாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தோமானால் அப்படியே மேட்ச் ஆகும். இப்படி பேசிட்டே வரார் அவர். சாதுக்கள் பற்றி, சந்துக்கள் பற்றி ஸ்தவனம் பண்ணும் பொழுதும் தன்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய சாதுக்கள், தனக்கு பிற்கா தனக்கு பின்னாடி இருந்த சாதுக்கள் எல்லாரையும் ஸ்மரணம் பண்ணிட்டே எழுதினு வரார் அவர். அப்படி எல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே அனுபவ ஸ்பூர்த்தி. அதனால தான் தாச போதன்னு பேர். தாச போதன்னு இந்த கிரந்தத்துக்கு அர்த்தம், போதன்னு வந்ததுக்கு அர்த்தமே அவருடைய அனுபவத்தை வழியில் பிரகடனம் படுத்துறது தான் போத அப்படின்னு ரொம்ப அழகாக முதல் போஸ்டிங்லேயே ரங்கஜி சொன்னார். அப்படின்னு வரும்பொழுது இப்போ கவீஸ்வர அப்படின்னு ஸ்தவனம் பண்ணும் பொழுது எந்த அனுபவத்தில் பேசுகிறார்? கவீஸ்வர ஸ்தவனம் அப்படின்னு வரும்பொழுது இதுக்கு முன்னாடி இருந்த கவீஸ்வரர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கா அவளை நினைச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எப்படி குருஸ்தவனம் பண்ணும்பொழுது குரு யாருன்னு வச்சுக்காம முக்கியமாக ஸ்ரீராமனை ஹிருதயத்தில் வச்சுட்டே சொன்னாரோ, இங்கே கவீஸ்வர ஸ்தவனம் பண்ணும்பொழுதும் ஹிருதயத்தில் ஒரு அனுபவத்தை வச்சுட்டு பேசுகிறார். அதில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கவி அப்படின்னா யாருன்னு இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். பத்தாவது ஓவியில் சொன்னார். அதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் ராமதாசர் சொல்லிட்டு வரத்தை பார்த்தோமானால் அப்படியே ராமதாசரையே மேட்ச் பண்ணும். அதனால் கவீஸ்வரனுக்கு வந்து ஸ்தவனம் பண்ணுறதுக்காக வேற யாரையாவது தன் ஹிருதயத்தை அவருக்கு தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தானே இருந்து தான் தன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்களை வச்சே அவர் கவீஸ்வர ஸ்தவனம் பண்ணுறார். இது வந்து தான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இல்லாமல் ஸ்தவனம் பண்ணுறார் அப்படிங்கிறதும் ரொம்ப கிளியராக பிரகடனமாகிறது. தத்துவத்தையே பேசணும்னு வரத்துனாலே அது தெரியறது. தன்னை பற்றி பேசலை, ஆனால் தன்கிட்ட எதை தானே பார்க்கிறாரோ அதை வர்ணனை பண்ணுறார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். கவி முமுக்ஷாஞ்சய அஞ்சன, முமுக்ஷுக்களாக யார் இருக்காளோ, துறைவிகளாக யார் இருக்காளோ அவளுக்கு வழிகாட்டியாக கவி அமையறார் அப்படின்னா பெரிய விஷயமாச்சே. இவர் தானே அப்படித்தானே இருந்தார். அதனால இந்த பத்தாவது ஓவியிலேருந்து நம்ம தாஸ்போதத்தை வரக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் வந்துட்டுருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து சமர்த்த ராமதாசர்கிட்டயே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து பார்த்து புரிஞ்சுட்டே போவோம். கவி சாதகாஞ்சே சாதன, சாதகர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக கவி அமையறார். கவி சித்தாஞ்சே சமாதான, சித்தர்களுக்கெல்லாம் சமாதி ஸ்தித்தியில வரக்கூடிய சமாதானம் ஏதோ, அதாவது சித்தர்களுக்கெல்லாம் என்ன வரக்கூடிய எந்த சமாதானமோ அந்த சமாதானத்தை பிரகடனப்படுத்தி கொடுக்கிறவர் கவி. அப்படின்னா ஒரு கவி தான் வந்து சித்தனுடைய சமாதி ஸ்தித்தி, சித்தனுடைய சமாதான ஸ்தித்தியில கவி இல்லையானால் அதை பற்றி எப்படி பேச முடியும்? ஒரு விஷயத்தை பற்றி பேசணுமானால் வர்ணனை பண்ணலாம், இல்லை அனுபவபூர்த்தியாக பேசலாம். ஒரு நாடை வந்து ஒருத்தன் பார்த்துட்டு வந்து அந்த நாடை பற்றி பேசுறது அவனுடைய அனுபவம். அதே நாட்டை பற்றி அவனே எங்கேயோ படித்து அந்த படிச்சத்தை திருப்பின்னு சொல்கிறது வெறும் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதனால இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கே. இங்கே தாசுபோதத்தில் இப்போது கவீஸ்வர ஸ்தவனத்தை பற்றி பேசும்பொழுது சித்தாந்தே சமாதான, அதுவும் நிச்சயாத்மக பரம நிர்ணயத்தோடு அந்த கவி பேசுவார் அப்படின்னா நிர்ணயத்தோடு எப்போ பேச முடியும்? தனக்கு ஒரு அனுபவம் இருந்தாதான் பேச முடியும். தனக்கு ஹிருதயத்தில் தன்னுடைய ஹிருதயாகாசத்தில் அந்த அனுபவம் ஆகிறையானால் நிச்சயாத்மகமாக பேச முடியாது. கவி அப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இங்கேயும் இதுமே இன்னும் தாஸ்போதத்தை பல விஷயங்களை தாஸ்போதத்தில் சமர்த்த ராமதாசரே நம்மளுக்கு பிரசாதமாக கொடுக்க போகிறார். அது எல்லாம் நிச்சயாத்மகமாக தான் அவருமே கொடுக்க போகிறார். தான் வந்து அதை அனுபவிக்காமல் இருந்திருந்தானால்
தன்னோடு போதனையில் அதில் இல்லையானால் அவர் எப்படி போதம் பண்ண முடியும்? இது மாதிரி இந்த கவேஸ்வர ஸ்தவனத்தோ ஒவ்வொரு விஷயம் சமர்த்த ராமதாசரே பொருந்தும். ஆனால் தன்னை சொல்லிக்கிறவர் தன்னை சொல்லிக்க வேண்டிய அவசியமே வராம தன்கிட்ட எதை பார்க்கிறாரோ அதே தானே அதில் டிஸ்பேஷனேட்டாக இருந்துட்டு அதில் ஒட்டிக்காமல் இருந்துட்டு நான் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமல் பேசுகிற அருமையான சமாசம் இது. கவி அடுத்தது கேளுங்கோ, இதை சொல்லிட்டே வரத்தில் ராமதாசர் தன்னை பற்றி எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது அனுபவிச்சுட்டே வாங்கோ. கவி ஸ்வதர்மாச்சாஸ்ரயோ, எவன் வந்து ஸ்வதர்மத்தை ஆசிரியம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வழிகாட்டியாக இப்படி தான் அமையணும் அப்படின்னு வழிகாட்டி கவி. கவி எப்போது வழிகாட்டியாக இருக்க முடியும்? தான் ஒரு சுதர்மத்தை இருந்தாதான் முடியும். ராமதாசரும் சுதர்மத்தை தானே இருந்தார். கவி மனாச்சா மனோஜயோ, கவி தான் வந்து தன் மனசை ஜெயிச்சவனாக இருந்துட்டு மனசை எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற பாடத்தின் சொல்லி கொடுத்து இருந்து காண்பிக்கக்கூடியவன் கவி. மனசை ஜெயிச்சவனுடைய லட்சணங்கள் என்னதுன்னு சொல்லக்கூடியவன் கவி. மனசை ஜெயிச்சவனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறது கவி. கவி தார்மிகாச்சா வினயோ வினயகர்த்தே, ஒரு தார்மிகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு தார்மிகனுடைய சரித்திரத்தை வர்ணிக்கக்கூடியவன் கவி. வால்மீகி கவி வந்து ராமரை வர்ணிக்காட்டா நம்மளுக்கு ராமர் எப்படி தெரியும்? ராமருடைய தர்மம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவர் வர்ணிச்சத்தால் தானே தெரிஞ்சது. அதனால கவி தார்மிகாச்சா வினயோ, ஒரு தார்மிகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத விநியோகம் படுத்தவர் விநியோகம் பண்ணி கொடுக்கிறவர் ஒரு கவி. வினயோ அப்படிங்கிறது விநியோகம் இங்க, வினய கர்த்தே. அது மாதிரி விதவிதமான தார்மிகர்களுடைய சரித்திரங்களை, விதவிதமான தார்மிகர்களுடைய கொள்கைகளை விநியோகம் படுத்துறவர் கவி. அப்படி விநியோகப்படுத்தணுமானால் தான் ஒரு தர்மத்தை இருந்துட்டு தார்மீகனா இருந்தா என்னன்னு தான் புரிஞ்சுக்காம இருந்தால் இன்னொரு தார்மிகன் ஹிருதயத்தை புரிஞ்சுக்க முடியாது, அதை விநியோகப்படுத்தவும் முடியாது. அப்போ இதுலேருந்து தெரியறது சமர்த்த ராமதாசர் தர்மத்தை விநியோகம் எப்படி படுத்தினார் சிவாஜி மூலமாக. இன்னைக்கு அவர் மாத்திரம் நம்ம இந்து தர்மத்தை அல்ல தர்மத்தையே, அவர் மாத்திரம் சிவாஜி மூலமாக இன்னைக்கு அவர் வந்து விநியோகப்படுத்திருக்காம இருந்தானால் இல்லையானால் இன்னைக்கு நாம் வந்து இந்து தர்மத்தை இருந்திருக்கவே முடியாது. அவர் போட்ட பிச்சை அது. கவி வைராக்கியாச்சா சம்ரக்ஷணம், கவி தான் வந்து வைராக்கியம் அப்படிங்கிற குணத்தை தன்கிட்ட சம்ரக்ஷணம் பண்றவர் வைராக்கியசீலர்களை பத்தி பேசி அவளுடைய சரித்திரங்களை சொல்லி அது சொல்ற மூலமாக வைராக்கியம் அப்படிங்கிறது எதவோ அதை சம்ரக்ஷணம் பண்றவர் கவி. பக்தாஞ்சே பூஷண, ஆஹா ரொம்ப அருமை இது. கவி வந்து எப்படின்னா பக்தன் அப்படின்னு சொன்னோமானால் அந்த பக்தன் அப்படிங்கிறதுக்கு சிரோமணியாக ஒரு கவியே இருக்கணும். தானே வந்து சிறந்த பக்தனாக அந்த கவி இல்லையானால் அவன் பக்தி பத்தி பேசுறதுக்கு யோக்கியதையும் கிடையாது, அவன் பேசவும் கூடாது, அவனால பேசவும் முடியாது. பக்தி பத்தி பேசுறது அப்படிங்கிறது வார்த்தைகள் அல்லவே, பக்தி அப்படிங்கிறது இந்த பிரேம பிரவாகமாச்சு. அந்த பிரேம பிரவாகத்தை யாருனால கொடுக்க முடியும்? தானே ஒரு பிரேமிக்கனாக இருந்துண்டு, தானே ஒரு பக்தனாக இருந்துண்டு, தானே பக்திக்கு பூஷணமாக இருந்துண்டு அதை விநியோகப்படுத்த முடியும். நானா சுதர்மாச்சாரக்ஷண, இது மாதிரி விதவிதமான சுதர்மங்கள் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் தானே ரட்சிச்சு அதை எப்படி சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறது வழியிடுறவர் தே ஹே கவி. அவர்தான் கவி அப்படிங்கிறவர். இன்னைக்கு கவி அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னீடு இந்த மாடர்ன் ஏஜில் நம்மளுடைய கவி அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் ராமதாசர் சொல்கிற கவி அப்படிங்கிறது எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்போது ராமதாசர் சொல்லக்கூடிய கவி அப்படிங்கிறவர் எப்பேற்பட்ட சாதகனாக இருக்கணும், எப்பேற்பட்ட யோக்கியதை உள்ளவனாக இருக்கணும், எப்பேற்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப அருமை, கவி பிரேமணாஞ்சி பிரேமண ஸ்திதி,
பிரேமைனா என்ன, ரசம்னா என்ன, பாவம்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு எப்படி தெரியும்? வியாசர் மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் அருளி செய்யாம இருந்திருந்தானால் கோபி பிரேமைங்கிறது தெரிய வந்திருக்குமா? வால்மீகி பகவான் மற்றும் ராமாயணத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காட்டானால் ராமருக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய சதிபதி பிரேமைனா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறமானால் இந்த கவிகள் இந்த வள்ளல்கள் இவா நம்மளுக்கு எடுத்து கொடுக்காம இருந்திருந்தானா நம்மளுக்கு ஒன்றும் தெரிய வந்திருக்காதே. பிரேமைய பத்தி வர்ணிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த பிரேமிகர்கள் எந்த ஸ்திதியில இருப்பாளோ அந்த ஸ்திதியில அவளோட மனோநிலை எப்படி இருக்குமோ அதை உள்பட வர்ணிக்கிறவர் இவர்களாச்சே. அப்போ அந்த பிரேமிகனுடைய ஹிருதயத்துல போய் அவ ஹிருதயத்துல என்ன இருக்கோ மெதுவா அதை எடுத்து கொடுக்கிறவர்கள் தானே கவி பிரேமளாஞ்சி. பிரேமிகர்களுடைய பிரேமள ஸ்திதி, அவளுடைய பிரேமையாக இருக்கக்கூடிய ஸ்திதி என்னோ, ஸ்திதி எதுவோ, அந்த தவிப்பு என்னவோ, அந்த பிரவாகம் ஏதோ, இதுக்கு மேல வார்த்தை சொல்லவில்ல. அவளுடைய ஹிருதய ஸ்திதி அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அந்த ஸ்திதியில எல்லாம் இருக்கு, நவவிதமான ரசங்களும் அந்த ஹிருதயத்துக்குள்ள ரொம்ப இருக்கே. ஒரு பிரேமிகன் ஹிருதயத்தில் தானே நவரசமும் இருக்கு. அந்த நவரசமும் ஒவ்வொரு ரத்னம் ரத்னமா ரத்தம் ரத்னமா ரத்தம் ரத்னமா பொதுக்கி எடுத்து ரசிச்சு தான் நம்மளுக்கும் ரசிக்கும்படியாக எடுத்து கொடுக்கக்கூடியவர் கவி. அந்த கவியுடைய அந்த பிரேமல ஸ்திதி வர்ணனையை படித்தோமோ இல்லையோ நம்ம ஹிருதயத்தில் தானா அந்த பிரேமை உதயமாகுமே, அது அந்த கவி பண்ணக்கூடிய பெரிய உபகாரம். அதே மாதிரி கவி தியானஸ்தாஞ்சி தியானமூர்த்தி, ஒத்தன் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு இறங்குறான் தியானஸ்தன். யார தியானம் பண்றது? நேர பெருமாளை தியானம் பண்றதுக்கு முன்னாடி பெருமாளை அது மாதிரி தியானம் பண்ணி பெருமாளை அடைஞ்சவன ஒரு தியானம் பண்ணலாமே. அவளை தியானம் பண்ணினோமானால் தியானம் எப்படி பண்ணணும்னு தெரியும் அல்லவா? இந்த கவிகள் எல்லாருமே அப்பேற்பட்ட தியானஸ்தர்களாக இருந்திருக்கா. அதனால நம்மளுக்கு இன்னைக்கு ஸ்ரீராமன தியானம் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹிருதயத்தில் வந்ததுனாக்கா ஸ்ரீராமன தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ரீராமன தியானம் பண்ணின பெரியோர்கள் இருந்திருக்காளே, எல்லாம் கவிகளாகவே இருந்திருக்காளே, அவளை ஒரு க்ஷணம் தியானம் பண்ணாலே அதே நம்மளை ஸ்ரீராமன் தியானத்துக்கு அழிச்சுட்டு போயிடும். இன்னைக்கு ஸ்ரீராமன தியானம் பண்ணணும்னு நினைச்சிருந்தோமானா கண்ணை முடிந்து ஸ்ரீ அண்ணாவை தியானம் பண்ணா போகிறோம், நேராக அழிச்சுட்டு போயிடும். ஸ்ரீராம தியானத்துக்கு வால்மீகி தியானம் பண்ணா போகிறோம், நேராக அழிச்சுட்டு போயிடும். துளசிதாசரை தியானம் பண்ணா போகிறோம், இல்லை சமர்த்த ராமதாசரை தியானம் பண்ணாலே போகிறோம், நேர ராமர்கிட்ட அழைச்சுன்னு போயிடும் இல்லையோ. அப்போ இந்த கவிகள் எல்லாருமே நம்மள எல்லோருக்கும் தியானமூர்த்தியாக அமைஞ்சிருக்கா. நம்ம எல்லோருக்கும் தியானம் பண்றதுக்கு இருக்கிறது தியானமூர்த்தி இவா. இவாளை தியானம் பண்ணிட்டோமானால் இவாளை தொத்திண்டு இவா கையை பிடிச்சுண்டு எதை மூலமா தியானம் பண்ணணுமோ அதுக்கு நம்ம போயிடலாம். அப்பேற்பட்டவர்களாக அமையணும் கவிக்கள். எப்பேற்பட்ட ஒரு ஸ்திதி எது கவியுடைய ஸ்திதி, தியானஸ்தாஞ்சி தியானமூர்த்தி. இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது, இது ஏன் முடியறது? ராமதாசரை தியானம் பண்ணதுனால ராமனை ஏன் தியானம் பண்ண முடியறதுனாக்கா ராமதாசரை தியானம் பண்ணோம்னா ராமனை தியானம் பண்ணவர்கள் எப்படி இருந்தா அப்படிங்கிறது ராமதாசராக இருக்கக்கூடிய இருக்க கவி வர்ணனை பண்றார். அவ எப்படி தியானம் பண்ணினாலும் வர்ணிக்கிறார், அந்த வர்ணனையினாலும் நாம் அந்த தியானத்தை பிடிச்சுன்னு போயிடுறோம். அதனால தியானஸ்தாஞ்சி தியானமூர்த்தி. அதனால இந்த கவிக்கள்லாம் என்ன பண்றா, யாரெல்லாம் இப்படி தியானஸ்தர்களாக இருக்காளோ அவளை பற்றி இருக்கிற விஷயம் நம்ம ஹிருதயத்தில் நம்ம கற்பனைக்கு எட்டும்படியாக அவளை பற்றி பேசுகிறாவா. அதனால நம்மளால் முடியறது புரிஞ்சுக்க முடியறது அவ நிலைய. கவி உபாசகாஞ்சி வாட கீர்த்தி விஸ்தாரணி. ஒரு கவி எப்படின்னா உபாசகர்களாக யார் இருந்தாலோ அவளுடைய வாட அவளுடைய கௌரவம் அவளுடைய பக்தி அவளுடைய யோக்கியத்தை அவளுடைய ஞானம் அவளுடைய சரித்திரம் அவளுடைய கீர்த்தி இது எல்லாத்தையும் விஸ்தாரணி விஸ்தாரமாக நம்மளுக்கு அது எல்லாத்தையும் அப்படியே திரட்டிப்பாலா எடுத்து கொடுப்பா.
கவிக்கள்லாம் இருக்காளே, ஒரு சரித்திரத்தை சொல்லும் பொழுது அந்த சரித்திரத்துல எதெல்லாம் முக்கியமான அம்சங்களோ, அந்த சரித்திரத்துல எதெல்லாம் சாரமான அம்சங்களோ, அதனால நம்மளுக்கு என்ன ஹிதம் உண்டாகுமோ, அது மாதிரி உள்ள விஷயங்கள் ஏதோ அதெல்லாத்தையும் திரட்டி 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 எடுத்து கொடுத்து லிட்ரலி திரட்டி பாலாக தான் கொடுக்குறான். அதனாலதான் அந்த யா ஒருத்தர் சாதாரண மனுஷன் ஒருத்தன் பேசுறதுக்கும் கவி பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம். அதுதான் சாதாரண மனுஷன் பேசுறதுக்கும் கவி பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, கவி பேசும்போது டைரக்டா நம்ம ஹிருதயத்துக்கு அடிக்கிறது. ஏன்னா தான் வந்து சப்தங்களை பிரயோகப்படுத்தி பேசலை, தான் வந்து தன்னுடைய ஞானத்தை பிரயோகத்தை பற்றி பேசலை, தான் வந்து தன் அனுபவத்தினால பேசுகிறான். அப்பேற்பட்டவன் தான் கவி. அவா விஸ்தாரலி, அவா பண்ணின பெரிய உபகாரம், விஸ்தாரமாக அப்பேற்பட்ட சரித்திரங்களை, விஸ்தாரமாக அப்பேற்பட்ட தத்துவங்களை சொன்னவர்கள் தான் இந்த கவி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இவர் என்ன பண்ணிட்டுருக்கார், தாசர்வால் என்ன பண்ணிட்டுருக்கார், தானும் வந்து அதுதானே நம்மளுக்கு வந்து அள்ளி அள்ளி எடுத்து கொடுத்துட்ருக்கார். அதனால இந்த குணத்தை தேடுறதுக்கு ஒரு வழியில் எங்கேயும் போகவே வேண்டாம், தன்கிட்டே இந்த குணத்தை பார்க்கிறார். ஆனால் நான் இது அப்படிங்கிற கிஞ்சித் கூட அகம்பாவம் இல்லாமல் தன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய குணத்தை பார்க்கிறார். அந்த குணத்தை அப்படியே வர்ணிக்கிறார். நானா சாதனாஞ்சே மூல. கவி அப்படிங்கிறவன் விதவிதமான சாதனைகள்லாம் இருக்கே, அந்த விதவிதமான சாதனைகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவன் கவி. ஏன் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விதவிதமான சாதனைகளை எடுத்து எடுத்து கொடுக்கிறவனே கவிதானே. அதனால எல்லா சாதனைகளுக்கும் மூலமே அவன்தான். கவி நானா பிரயத்னாச்சே பட. விதவிதமான பிரயத்னங்கள் இருக்கே, ஆன்மீகமான விதவிதமான பிரயத்னங்கள்லாம் இருக்கே, அந்த எல்லா பிரயத்னங்களுக்கும் பலமாக இருக்கக்கூடியவன் கவி. இது எப்படி என்ன, நானாவிதமான பிரயத்னங்கள்லாம் ஏதோ அதெல்லாம் சொல்லக்கூடியவன் கவி. நானா விதமான பிரயத்தனங்கள்லாம் எவன் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு வந்து இந்த கவி மாத்திரம் ஒருத்தனை கைக்கு கிட்டி விட்டானால் அதுலேருந்து என்ன பண்ணணும்னு அப்படிங்கிறது தெரிய தெளிவாக அவனுக்கு தெரிய வரும் இல்லையா. அதனால பிரயத்னம் பண்ணுறவனுக்கு ஏற்க, பிரயத்னம் பண்ணி அப்புறம் பலன் கிடைக்கிறதுக்கு விட பிரயத்னம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பலனாக கவி ஒருத்தன் கிடச்சி விட்டானால் அந்த பலத்தை வச்சுட்டே அவனுடைய சாதனையை ஆரம்பிச்சுக்கலாம். நாரிய காரிய சித்தி கேவல கவி சேனி பிரசாதே. விதவிதமான காரியங்கள், விதவிதமான நம்ம வந்து ரீச்சுவல்ஸ்னு சொல்கிறோமே, சடங்குகள்னு சொல்கிறோமே, அதுமான காரிய சித்தி, விதவிதமான சடங்குகள், விதவிதமான பிரகாரங்கள் பண்ண, ஒரு வேலையை பண்ணக்கூடிய பிரகாரம், வேலைங்கிறது இங்கே ஆத்மசுத்தியான இருக்கக்கூடிய வேலை, இதெல்லாம் பண்ணக்கூடிய பிரகாரங்கள்லாம் வந்து கவிச்சேனி பிரசாதே. இதுவரைக்கும் இருந்த கவிக்கள்லாம் யார் இருந்திருக்காளோ அவாளாம் பிரசாதமாக நம்மளுக்கு கொடுத்தது தான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இல்லையானா நம்மளுக்கு விதிகள் பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. எல்லா விதிகளையும் இவா கொடுத்தது தான். ஒரு கவி அப்படிங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வர்ணிச்சல் வந்துட்டு இருக்கார். இந்த கவி யாருங்கிறது சொல்லி வந்து விட்டார். அவன் எப்பேற்பட்டவன் சொல்லி வந்துட்டு இருக்கார். இப்போ அடுத்தது ஒரு விஷயம் சொல்கிறார் ரொம்ப அழகா. இதெல்லாம் கவியோட லட்சணங்கள். இப்போ எப்படி கவியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு வர்றார். அந்த லட்சணம் அவர் ஹிருதயத்தில் வால்மீகி வியாசாதி மகாகவிகளை வச்சுன்னு பேசுகிறார் அப்படிங்கிறது பின்னாடி அடுத்த சில ஓவிக்களில் வரப்போகுது. அது மாதிரி யாரெல்லாம் மகத்தான கவிகள் இருந்திருக்காளோ அவரை நினைச்சுன்னு பேசுகிறார். அதே சமயத்தை தானும் யாராக இருந்துன்னு பேசிட்டு இருக்கார் அப்படிங்கிறது சொல்லிட்டு வந்தோம். இப்போது அந்த கவியுடைய சன்னிதானத்துக்கு போனோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓவி, ரொம்ப அருமையான இந்த ஓவி. அந்த கவி சன்னிதானத்துக்கு போனால் எப்படி இருக்குமாம், ஆதி கவிச்சா வாக்விலாச. அந்த கவி பேசினானால் முதல்ல அவருடைய வாக் விலாசம் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஹிருதயத்தை தொடுமா. அவர் வாயை திறந்து பேசினதுமே அவர் எந்த வார்த்தையை பேசினார், எந்த சொற்களை பிரயோகப்படுத்தினார், அவர் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார், அந்த விஷயத்தை எந்த முறையில் சொல்கிறார், அந்த விஷயத்தை எப்படி எந்த பேஸில் பேசணுமோ, எந்த பேஸில் பேசணுமோ அந்த பேஸில் எப்படி பேசுகிறார், எந்த ஸ்வரத்தில் பேசுகிறார், எந்த பாஷையில் பேசுகிறார், நம்மளுக்கு புடியும்படியாக பேசுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வாயை திறந்து ரெண்டு வார்த்தை பேசுறதுக்குள்ளே தெரிஞ்சிடும். எவ்வளவும் இருந்தால் தான் வாக் விலாசம், இல்லைன்னா வாக் விலாசம் இல்லை.
வாக்விலாசம்னா இவ்வளவு லட்சணங்கள் இருந்தாலும் கவி சன்னிதானத்துக்கு போனோம்னா முதல்ல இதுதான் நம்மளை வந்து ஸ்பர்ஷிக்கும். அடுத்தது இதை நம்ம காதில் விழுந்ததுமே தரி மக, அதுக்கப்புறம் என்னாகும் ரொம்ப அழகா சொல்றார், ஸ்ரவணி தும்பளே ரச. அவர் இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு, இவ்வளவு விஷயம் பேசும் பொழுது நம்மளால அவ்வளவு விஷயத்தையும் அப்படியே ஏத்துக்க முடியுமோ அப்படிங்கிறது அந்த கவிக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் யாருக்கிட்ட, இப்ப வாக்விலாசம்னு என்ன சொன்னோமோ, வாக்விலாசம் எவன் கிட்ட பேசுறோமோ அவன்கிட்ட அவனுக்கு எப்படி உபயோகப்படுமோ அவனுக்கு எப்படி பரிகிக்க முடியுமோ அது மாதிரி இருக்கிற வாக்விலாசம் உள்ளவர் அப்படிங்கிறார். இது எவ்வளவு பெரிய குணம், பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார். மரமண்டையா இருக்கக்கூடிய ஸ்ரோதாக்கு ஒன்னும் ஏறனேனா அவனுக்கும் வேஸ்ட், சொன்னவருக்கும் வேஸ்ட் இல்லவா? அதுக்காக இவன் வந்தாங்க இருந்தாலும் பெரிய விஷயத்த சொல்லாமல் இருக்கலாமா? அப்போ இவனுக்கு புரியும்படியா, இவன் ஹிருதயத்துக்கு இறங்கும்படியா அந்த விஷயத்த சொல்லணும் அல்லவோ? அதை இங்க சொல்றார். அவர் சொல்றது எப்படி இருக்குமா, ஸ்ரவணி காதுகளுக்குள்ள தும்பலே அப்படியே வந்து இறங்கும். அது அப்படியே இப்போ வந்து ஒரு ஸ்பாஞ்ச வந்து தீர்த்தத்தை போட்டதுன்னா எப்படி ஸ்பாஞ்ச் வந்து தீர்த்தத்தை அப்படியே உறிஞ்சுக்குமோ அது மாதிரி எவன் ஸ்ரோதாவோ அந்த ஸ்ரோதா அந்த விஷயத்தை அப்படியே உறிஞ்சுக்கணும். தும்பலே ரச, ஸ்ரோதா ஹிருதயத்துக்குள்ள உறிஞ்சுண்டு போற மாதிரி பேசுறவன் கவி. எத்தனை அருமையான வர்ணனை இது, இது முடியுமா? ஒரே விஷயம் விதவிதமான ஸ்ரோதாக்கள் அவாவாளுக்கு ஹிருதயம் உறிஞ்சுக்கிற மாதிரி பேசுறதுக்கு முடியுமா? முடியுங்கிறார் ராமதாசர். ஏன்னா அவராலேயே முடியும், இதை அவர் அனுபவிச்சுருக்கிறதால சொல்றார். அது எப்படி முடியுமா? கவி சேனி மதி பிரகாஷ, அந்த கவியுடைய மதி இருக்கே, அந்த கவியுடைய புத்தி தீக்ஷணம் இருக்கே, அந்த கவியுடைய புத்தி பிரகாசம் இருக்கே, அதனால முடியும். இது எவனாலையும் முடியாது. கவித்வாசகோய, ஒரு கவினால மாத்திரம் முடியும், கவித்துவத்தினால மாத்திரமே முடியும் அதுக்கப்புறம் அந்த கவி எதிர்க்க இருந்து இருக்காட்டாலும் அந்த கவி அருள் அருளி செய்த கவிதைய எப்போ எவன் என்னைக்கு படித்தாலும் தும்பலே ரச. இதை நான் இங்கே சொல்லாமல் இருக்க முடியாத ஒரு விஷயம் அது என்னன்னா, எத்தனை யுகம் முன்னாடி எழுதி வச்ச அந்த ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அதை படிக்க படிக்க இன்னைக்கும் ஹிருதயத்தில் ரசம் உறிஞ்சுட்டு போறது. அது எப்படி முடிஞ்சதுன்னா, கவித்துவத்துடைய பெருமை அதுதான், அந்த கவியுடைய பெருமை அதுதான். கவி விற்பன்னாச்சி யோக்கியதா, அதனால விற்பன்னன் வேத வித்து ஒரு பெரிய யோக்கியதை அப்படின்னு பார்க்கணும்னா விற்பன்னனுக்கு யோக்கியதையே கவிதான், கவிதான் விற்பன்னனுக்கு யோக்கியதை, ரெண்டு விதமாகவும் அமைகிறது. கவி சாமர்த்த, அப்போ ஒரு கவி கிட்ட என்ன இருக்கும், உயர்ந்த விற்பன்னம் அதாவது உயர்ந்த விஞ்ஞானம் கவி கிட்ட எப்பவுமே இருக்கும். கவி சாமர்த்தியவந்தாஞ்சி சத்தா, சாமர்த்தியம் அப்படிங்கிறது கவியுடைய சொந்த சொத்து. கவி விச்சக்ஷணாச்சி குஷலதா, விஸ்டம் சொல்றோமே அந்த விஸ்டத்தினால வரக்கூடிய ஒரு ஆனந்தம் இருக்கே, அந்த விஸ்டம்னால வரக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது கவியுடைய லட்சணம் அப்படிங்கிறார். நானா பிரகாரே விதவிதமான விஷயங்கள்ல இப்பேற்பட்ட ஆனந்தத்துல எப்பவும் தளச்சிண்டு இருக்கக்கூடியவர் கவி. சமர்த்த ராமதாசரை பார்த்தாலே தெரியறது இப்படித்தான் இருக்காருன்னு. எப்பேற்பட்ட விஞ்ஞானசீலன், எப்பேற்பட்ட அவர் பேரே சமர்த்த ராமதாசன் எடுத்தேன், சாமர்த்தியான் சாமர்த்தியமே எவனுக்கு சொத்தோன்னு சொன்னார், இவருக்கு பேரே சமர்த்தம் தான். அதுலேருந்தே தெரியறது தன்கிட்ட இருக்கிறதே பார்த்து சொல்றார் அப்படின்னு. ஆனா அதை சொல்லக்கூடிய விஷயம் தன் பெருமைப்படுத்தாம, தன்னை பத்தி பெருமைப்படுத்தி பேசாம, இருக்கிறத ஆசிட்ஸ் இருக்கிறபடியே ஃபேக்சுவலா பேசிட்டு வர்றார். கவி கவித்வாச்சா பிரபந்த, கவி நானா தாட்டி முத்ரா சந்த, கவி கத்திய பத்யே பேத அபேத பதத்ராச கருத்தே. அந்த கவி வந்து தன் கிட்டேந்து ஒரு கவிதையை வந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சதுமே அது எப்படி வருமா,
கவித்வாச்சா பிரபந்த. ஒரு கவி இந்த லோகத்துக்கு என்ன கொடுத்திருக்கான்? விதவிதமான பிரபந்தங்கள். விதவிதமான பிரபந்தங்கள்னா விதவிதமான கிரந்தங்கள், கவிதைகள், இதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கான் கவி. அந்த கவி அதை கொடுக்கும்பொழுது எப்படி அதை பண்ணியிருக்கான், அந்த பிரபந்தத்தை எப்படி சிருஷ்டிப்படுத்திருக்கான்னா நானா தாட்டி. அந்த கவியுடைய கவிதை எப்படி இருக்கும்னா ஒரு பக்கம் படித்தா ஆஹ்லாதமாக இருக்கும், ஒரு பக்கம் படித்தா அப்படியே மனசுக்கு சாந்தியை கொடுக்கும், ஒரு பக்கம் படித்ததுன்னா அடாடா இனிமேல் என்ன ஆக போகிறதோ அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டியை கொடுக்கும், ஒரு பக்கம் படித்ததுனாக்கா கோபமாக வரும், ஒரு பக்கம் படித்ததுன்னா சோகமாக இருக்கும். அப்படி விதவிதமான ரசங்கள் அந்த கவிதையில் அவர் வந்து கோத்து கொடுத்து அதை படிக்கும்போது நானா தாட்டி விதவிதமான ஸ்டைல்ஸ். சிலப்போ தான் சொல்கிற மாதிரி சொல்லுவார், சிலப்போர் ரெண்டு பேர் பேசிக்கிற மாதிரி பேச வச்சு அதுலேருந்து விஷயத்தை சொல்லுவார். ராமதாசரை தானே பண்ணுறாரு இங்கே. அவர் தான் வந்து தன் போதையில் போதனத்தில் என்ன இருக்குன்னு சொல்லணும் பார்க்குறாரோ அதை வந்து யாரோ ஒரு குரு யாரோ ஒரு சிஷ்யனாம் அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறா குரு சிஷ்ய சம்பாதிய குரு சிஷ்ய சம்பாதியன்னு தாஸ் போது முழுக்க. யாரோ ஒரு குருவும் யாரோ ஒரு சிஷ்யனும் பேசிக்கிற மாதிரி அவர் ரெண்டு பேரையும் பேச வச்சு தன் கவிதையில் அவ மூலமாக கருத்துக்களை எடுத்து கொடுக்குறார். அதுதான் நானா தாட்டி, விதவிதமான ஸ்டைல்ஸு. விதவிதமான ஸ்டைலில் அவர் சொல்லிகிட்டே போவார். நானா முத்ரா அந்த கவியுடைய ஒரு கவிதையை, கவியுடைய கிரந்தத்தை நம்ம படித்தோமானால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். நானா முத்ரா. நானா முத்ரானா என்ன, முத்ரைனா என்ன, ஒரு ஸ்டாம்ப்பு. அந்த ஒரு அத்தியாயம் அந்த கவிதையில் அந்த கிரந்தத்தை ஒரு அத்தியாயம் படிச்சுட்டோமானால் அந்த புஸ்தகத்தை மூடி வச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹிருதயம் வந்து அங்கேயே தங்கிட்டு இருக்கும். அதை விட்டு நம்மளுடைய பாக்கி லௌகிக காரியங்களுக்கு இறங்கி வரவே வராமல் அங்கேயே தங்கின்னு இருக்கும். ஏன் ஏன்னா அந்த கதை நம்முடைய ஹிருதயத்தில் ஒரு முத்திரையை போட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கதையில் அந்த குணத்தை நம்ம படித்தோமே, ஆஞ்சநேயருடைய அந்த குணத்தை நம்ம படித்தோம் இல்லையோ, ஆஞ்சநேயருடைய குணமே சுத்தின்னு இருக்கு. அது எப்போ வரைக்கும் சுத்தும், அடுத்தது விபீஷணன் குணனை படிக்கிறது வரைக்கும், அது வரைக்கும் அது சுத்தும். விபீஷணர் குணத்தை படிச்சுட்டோமானால் அதே ஹிருதயத்தை சுத்தும். எப்போ வரைக்கும் சுத்தும், அடுத்தது ராவணனுடைய குணங்களை படிக்கிறது வரைக்கும் சுத்தும். அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அவர் வழியிட 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 நம்மளது ஹிருதயத்தை விட்டு போகவே போகாது. அது ஹிருதயத்துக்குள்ள சஞ்சாரம், ரவுண்ட் ரவுண்டாக சஞ்சாரம் பண்ணி நம்மளை விட்டு போகாமல் இருக்கு இல்லையா, அதுதான் முத்ரா. ஒரு இம்ப்ரெஷன் நம்ம ஹிருதயத்தில், ஒரு இம்ப்ரெஷன் விட்டுட்டு போயிடுது. அது ஹிருதயத்தை மட்டும் இம்ப்ரெஷன் இல்லை. அதனால் அந்த கிரந்தத்தை முடிச்சதுக்கப்புறம் ஒருவன் வந்து அந்த கிரந்தம் படித்து வழியில் வரும்பொழுது புதுசான ஒரு ஆளாக வழியில் வரான். தான் வந்து ஒரு பரிவர்த்தனமாகி வரான். அந்த கிரந்தத்தை படித்ததுக்கப்புறம் அன்னியிலேருந்து அவன் வாழ்க்கையை வந்து நடத்துகிற விதமே மாறுறது. இந்த தாஸ்போத் கிரந்தத்தை முழுக்க நம்ம சேவனம் பண்ணினப்புறம் நிச்சயமாக சொல்லலாம் நம்ம வாழ்க்கையும் மாறப்போகுது. அப்படி தான் எல்லா மகா புருஷாலும் இருந்திருக்கான். இதை பண்ணி வைக்கிறவர் ராமதாசர் தானே, எத்தனை சுலபமாக அவருக்கு சொல்ல முடியறது, நான் எதை பண்ணி வைக்கிறார்கள் தனக்கு தெரியறது. நானா சந்த அது சொல்லும் பொழுது அந்த சொல்ற முறை நானா சந்த விதவிதமான மீட்டர்ல சொல்லிட்டு போறது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் பலவிதமான மீட்டர் சொல்லிட்டு போறதே, காயத்ரி, விஷ்ணுக்கு, அனுஷ்டுப்பு, பிருகதி, பங்கி, திருஷ்டுப்பு அப்படிங்கிற விதவிதமான மீட்டர்லாம் இருக்கே, இந்த விதவிதமான மீட்டர்ல சொல்லிட்டு போறது. அந்த கவியுடைய கவி கவித்துவம் அது மாதிரி இருக்கும். நானா முத்தாட்டி, நானா முத்ரா, நானா சந்த. இப்படி நம்மளை போட்டு அந்த கவிதை வந்து நம்மளை அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணிட்டோமானால் அந்த லோகமே வேற. இதை தவிர கவி வந்து என்ன பண்ணுறார், கத்தியங்கள் பாடுறார், பத்தியங்கள் பாடுறார், பேத அபேத பேதப்படுத்தி விஷயங்களை நம்ம சொல்லித்தரார். எல்லாம் ஒன்னா இருக்கிற விஷயத்த அபேதமா இருக்கிற விஷயங்கள்னு நம்மளுக்கு சொல்லித்தரார். இதெல்லாம் எப்படி சொல்றார், பதத்ராசக்கத்தே, விதவிதமான பதங்களெல்லாம் எழுதி விதவிதமான பிராசங்கள்லாம் உபயோகப்படுத்தி இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரார் கவி, நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிறார். இதெல்லாம் பண்றத பார்த்ததுன்னா அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளன செல்ற சேர இந்த கவி.
நம்ம வாழ்க்கையும் ஆட்கொள்றவராக இருக்கார் இவர். அப்போ பரமேஸ்வரனும் கவியும் வேற இல்லையே, நம்மளை ஹிருதயத்தை ஆட்கொண்டவர், இந்த லோகத்தை ஆட்டி படைக்கிறவர், இந்த லோகத்தையே என்னன்னு எடுத்து காண்பிக்க குடிக்க கொடுக்கிறவர் இந்த கவியானத்தினால. இங்க சொல்றார் கவி, பகவான் வந்து சிருஷ்டி மாத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ராமதாசர் இங்க கேட்கிறார். பகவான் சிருஷ்டி பண்ணிவிட்டான், மலை, நதி, செடி, கொடி, பட்சிகள், பிராணிகள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டான். நம்மளும் வந்து அந்த சிருஷ்டியில ஒரு பாகமாக நம்மளும் இருந்துருக்கோம். ஆனா அந்த கவி வந்து ஒரு கோகிலத்துடைய குஹு குஹு அப்படிங்கிற சப்தத்தை அந்த கவி நம்மளுக்கு வந்து ஒரு வர்ணனை பண்றார். அந்த வர்ணனை பண்ணினதுக்கு அப்புறம் அடுத்த தடவை அந்த கோகிலத்துடைய குஹு கேட்டதுன்னா நம்ம ஹிருதயம் எப்படி இருக்கு? அது மாதிரி ஒரு மாடு கோவிந்த சதகம் சொல்லும் பொழுது ஸ்ரீ அண்ணா வந்து அந்த மாடு, அந்த மாட்டு கண்ணு எப்படி நாலு கால் பாய்ச்சலா பாஞ்சு போய் அந்த அம்மா மாட்டுக்கிட்டவே முட்டிண்டு பால் ஊட்டுறது, அப்படி அம்மா கிட்டவே முட்டிண்டு பால் ஊட்டும் பொழுது கிருஷ்ணன் வேணுகானம் பண்றான். அந்த வேணுகானம் பண்ணும் பொழுது அந்த மாட்டுடைய கடவாழியால தன்னை மறந்து அந்த பால் வழியறது அப்படிங்கிறது ஸ்ரீ அண்ணாவாக இருக்கக்கூடிய கவி வர்ணிக்கும் பொழுது, அடுத்த தடவை அந்த மாட்டு கண்ணு மாட்டுக்கிட்ட பாலை ஊட்டினா இது நம்மளுக்கு ஞாபகம் வருமா வராதா? ஞாபகம் வர்றது பெரிய விஷயம் இல்லை, நம்ம அந்த மாட்டை எந்த கண்ணோட பார்ப்போம், அந்த மாட்டு கண்ணை எந்த கண்ணோட பார்ப்போம் அப்படின்னு பார்த்ததுன்னா, அன்னி முன்னவும் இந்த மாடும் மாட்டு கண்ணு இருந்தது இப்படி நாம் பார்க்கல, இதுக்கும் இந்த மாடும் மாட்டு கண்ணு இருக்கு, ஆனால் நம்ம பார்க்குற விதம் வேறையா இருக்கு, அதனை அனுபவிக்கிற விதம் வேறையா இருக்கே, ரொம்ப அழகா இருக்கே. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கவி பண்ணி கொடுக்கறதுனால பகவானுடைய சிருஷ்டி பிரயோஜனமே இல்லை. பகவானுடைய சிருஷ்டி எப்போ பிரயோஜனம் ஆகிறதுனா, இது மாதிரி கவிக்கள் இருந்து பகவானுடைய சிருஷ்டியை இது மாதிரி வர்ணனை பண்ணி இது மாதிரி அவா தான் அனுபவிச்சு அந்த அனுபவத்தை நமக்கிட்ட கொண்டு வந்து இறக்குறாளே, அப்பதான் அந்த சிருஷ்டிக்க பிரயோஜனமாச்சுங்கிறார் ராமதாசர். அதனால ஏ பரம்பொருளே, உம்ம சிருஷ்டி மாத்திரம் பிரயோஜனம் கிடையாது, உம்ம சிருஷ்டிக்கு கவிக்கள் அலங்காரமாக இருக்கிறதுனால்தான் பிரயோஜனம். கவி சிருஷ்டிச்சா அலங்கார் அப்படிங்கிறார் ராமதாசர், ரொம்ப அருமை. கவி லக்ஷ்மி சா ஸ்ருங்கார், லக்ஷ்மி லக்ஷ்மி தேவி நீங்க மாத்திரம் இருந்து என்ன பிரயோஜனமா? நீங்க இருந்தா போறாது, நீங்க வீரலட்சுமியாக, தைரியலட்சுமியாக, சந்தான லட்சுமியாக, பாக்யலட்சுமியாக, விதவிதமான லட்சுமியாக நீங்க எல்லாருக்கும் எடுக்கிறத நாம் கவியாக இருக்கக்கூடிய நாம் எடுத்து கொடுத்தாதானே அம்மா தெரியும் ஒன்ன. அதனால லக்ஷ்மி சா ஸ்ருங்கார, லக்ஷ்மிக்கே ஒரு அலங்காரம், லக்ஷ்மி தானே அலங்கார மூர்த்தி, ஆனா அந்த லக்ஷ்மி தான் வந்து அவளுக்கும் ஒரு அலங்கார மூர்த்தியாக அமிர்த மதனத்தும் போது சுகதேவர் வர்ணிக்காம போனால் அந்த லக்ஷ்மி தேவி யாருக்கு தெரிய போறது? அந்த நுட்பம் எல்லா தேவர்களும் அசுரர்களும் அங்க இருக்கும் பொழுது எனக்கு எனக்குன்னு எல்லாரும் அடிச்சுக்கும் பொழுது தனக்கு தான் அந்த லக்ஷ்மி தேவி அப்படிங்கிற பெருமாள் தீர்மானம் பண்ணி, ஆனா அதை வழிப்படுத்தாம லக்ஷ்மி தேவி வந்து தான் வந்து அந்த மாலையை பெருமாளுக்கு சாத்தினாள் அப்படின்னு சொன்ன போனால், அந்த லக்ஷ்மி தேவியுடைய அந்த சரித்திரத்தை ஸ்ரீசுகர் அலங்காரம் பண்ணலை, அல்லது ஸ்ரீ வியாசர் அதை அலங்காரமாக அந்த சரித்திரத்தை நம்மகிட்ட சொல்லையானால் அந்த லக்ஷ்மி யாருக்கு தெரிய போகிறது? அதனால லக்ஷ்மி தேவிக்கே அலங்காரமாக அமையிறவர் ஒரு கவி, லக்ஷ்மி தேவிக்கே அலங்காரமாக அமையிறது ஒரு கவிதை, அது இந்த கவி பண்ணின ஒரு பெரிய கைங்கரியம். சகல சித்திச்சா நிர்தார், எவ்வளவு விதமான சித்திகள் இருக்கோ எல்லா விதமான சித்திகளும் இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுக்கிற இவர் தே ஹே கவி, அவர்தான் இந்த கவி. கவி சபேச்சே மன்னர், இப்ப நம்மளுக்கு தெரியறது கவினா எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறது தாஸ்போதத்தை படிச்சதுனா தான் கவியுடைய லட்சணங்கள், கவியுடைய யோக்கியத்தை, கவி எப்பேற்பட்டவன் தெரியறது நம்மளுக்கு. அப்பேற்பட்ட கவி ஒரு பெரிய சபைக்குள்ள நுழையறா அப்படிங்கிறார் இங்க ராமதாசன், ரொம்ப அழகா சொல்றார். கவி சபேச்சே மண்டன, அந்த கவி வந்து அந்த சபைக்குள்ள நுழைஞ்சதுமே எப்படி இருக்கு? ஒரு அந்தகாரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹால்குள்ள லைட் போட்டா எப்படி இருக்கும்? இல்ல நிறைய சுவர்ணத்தினால பண்ணின நிறைய பூஷணங்களுக்கு நடுவுல ஒரு உயர்ந்த
வந்த மக்கர ரத்னத்தை வச்சா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு பெரிய சபா மண்டபம், சபா மண்டபத்தில் இருக்கிறவர்கள்லாம் லேஸ்பட்டவர்கள் இல்லை, எல்லாரும் யோக்கியத்தை உள்ளவர்கள் தான். ஆனால் அந்த சபா மண்டபத்தில் வியாசர் மாதிரி, வால்மீகி மாதிரி, நம்ம வியாசரையும் வால்மீகி நம்ம பார்க்கவும் இல்லை. இன்னைக்கு இன்னைய தேதிக்கு எப்பேற்பட்ட வித்வத் சபையாக இருந்தாலும், அது எந்த விசிஷ்டாத்வைதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அத்வைதமாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட மதத்துடைய சபாவாக இருந்தாலும், அந்த சபாவுக்குள்ள சத்குருநாத் ஆழ்ச்சியின் அண்ணன் நுழைஞ்சார்னா எப்படி இருக்கு? அந்த சபையே பிரகாசிக்கிறது. அதை சொல்றார் சபேச்சே மண்டன அப்படின்னா, சபைக்கியே வந்து ஒரு ரத்னம், ஒரு மகர ரத்னமாக அமையக்கூடிய ஒரு ரத்னம் மாதிரி இருப்பான் அந்த கவி. இந்த சபைக்குள்ள நுழைஞ்சதுமே எதனால அப்படி இருக்கார்? தன்னுடைய வேஷபூஷத்தினால இருக்காடா? இல்லை, சிம்பிளான பஞ்சகச்சம் தான், ஒரு துண்டு தான் தோளில், ஒரு துளசி மாலை தான் கழுத்தில், ஒரு கோபிச்சந்திரன் தான் நெத்தியில. ஆனால் உள்ளே வந்ததுமே அந்த சபையை ஒரு கண் வீக்ஷணம் பண்ணினதுமே, அவர் கண் வீக்ஷணம் பண்ணுறதை விட்டுட்டும் அந்த சபைக்குள்ளே அவர் நுழைஞ்சது தானே டபால்னு எல்லாரும் எழுந்து நிற்கிறார். அதுதான் சபையச்சே மண்டனம். அந்த கவீஸ்வரருடைய லட்சணம் அது. கவி பாக்யாச்சே பூஷணம், பாக்யவந்தர்களாக யார் இருக்காளோ அவளுக்கு எல்லாருக்கும் பூஷணங்கள், பூஷணம் அந்த கவி. நம்ம எல்லோருக்கும் நம்ம ஜீவனத்தில் பூஷணமாக இருக்கக்கூடியவர் யார்? அந்த கவி தானே, ஸ்ரீ அண்ணா தானே அந்த கவி. நம்ம பாக்யவந்தர்கள், நம்மளாம் பாக்யம் பண்ணினவர்கள். ஆனால் பாக்யம் எதனால பாக்யம்? ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல சம்பத்து, ஒரு நல்ல சம்சாரம் அமைஞ்சத்தினாலவா பாக்யம்? அதனால பாக்யம் இல்லை. பாக்யவான் அப்படின்னு ஒருத்தனை சொன்னனுமானால், எவனுடைய ஜன்மால இப்பேற்பட்ட ஒரு குருநாதால், இப்பேற்பட்ட ஒரு சாது, இப்பேற்பட்ட ஒரு கவி அமையறாளோ அவாதான் பாக்யவான்கள். அதை சொல்றார் பாக்யாச்சே பூஷண. பாக்யம் நிறைய பாக்யம் இருக்கு. அவாவா ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னாக்கா, அந்தந்த வருஷத்துக்கு அந்தந்த மாசத்துக்கு என்னதான் பாக்யம் வரும்னு ஜாதகம் பார்க்கறவ ஜோசியர்கள்லாம் சொல்லுவா. ஆனால் எல்லா பாக்கியத்தையும் தன்னுடைய ஜென்மாவில் பார்த்த அப்புறம் அந்த பாக்கியத்துக்கு நடுவில் சத்குருநாதால் அமையறார் அப்படிங்கிற பாக்கியம், அதை விட பெரிய பாக்கியம் வேற கிடையாது. ஒரு சத்குருநாதன் கவியாக இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு கவி ஹிருதயம் இல்லாத சத்குருநாதாலே இந்த லோகத்தை தேடி பார்த்தா கூட கிடைக்காது. சத்குருநாதாலும் கவியுமே ஒன்று தான். நானா சுகாச்சே சம்ரக்ஷண தேகே கவி. அதனால அப்பேற்பட்ட கவி என்ன பண்றான், அந்த பாக்யவந்தன் அந்த பாக்யவானுக்கு பூஷணமாக ஏன் அமைறான்னு ராமதாசரிங்க சொல்றாருன்னா, அந்த பாக்யவானுக்கு கவி சத்குருநாதால் பூஷணமாக வந்ததுக்கு என்ன லட்சணம், நானா சுகாச்சே சம்ரக்ஷண. அவருடைய ஜீவனத்துல எந்த விதவிதமான சுகங்கள்லாம் வரணுமோ அந்த சுகத்தெல்லாம் சம்ரட்சிக்கிறவர். சுகத்தை சம்ரட்சிப்பானே, சுகத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு சுகத்துல என்ன இருக்கு அப்படின்னா, சுகத்தினால தத்தாரியா திரிஞ்சு வேற எங்கேயோ போகாம தன் சரணத்துக்கிட்ட இழுத்து வச்சு, தான் சொல்லக்கூடிய விஷயத்துக்கிட்ட இழுத்து வச்சு, அவனை அந்த சுக்கத்துல தான் காப்பாற்றணும். உண்மையாவே சுக்கத்துல தான் மனசு வந்து லௌகிகமாக திரும்பி ஓடி போறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு இல்லையா? அந்த சமயமா பார்த்து இவர் காப்பாத்துறதுனால சுகாச்சே சம்ரக்ஷண தே ஹே கவி. அவர்தான் இந்த கவி. ஸ்ரீராமன் அப்படிங்கிற சப்தம் சொன்னதுமே கோதண்டதாரியாக, பீதாம்பரதாரியாக, மகர குண்டலங்களோட பெரிய கிரீட்டத்தோட கையில வந்து ஒரு அம்பை வச்சுட்டு அபயஸ்தத்தோடு நிற்கக்கூடிய ஸ்ரீராமன் அப்படிங்கிற ஒரு சித்திரம் நம்ம ஹிருதயத்தில் வருது. ஸ்ரீகிருஷ்ணன் அப்படின்னா திரிபங்கி லலிதாக்காரனாக நின்று கையில் புல்லாங்குழல் வச்சுட்டு ஒரு கால் அந்த புல்லாங்குழல் துணி கூட நம்ம காதலை கேட்குற அளவுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் அப்படிங்கிற வர்ணனே நம்ம ஹிருதயத்தில் இருக்கே. ராதாதேவி அப்படின்னா ஒரு ஹிருதயம் மனசுக்கு வருது. சீதாதேவி அப்படின்னா ஹிருதயத்துக்கு மனசுக்கு வருது. ஆஞ்சநேயர் அப்படின்னா ஹிருதயத்துக்கு வருது. ஏன் மகாபாரதம் சொன்னால் குருக்ஷேத்திரத்தில் நடந்த 18 யுத்தமும் மனசில் வருது. ஸ்ரீ ராமாயணம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ராவராமண யுத்தம் ஹிருதயத்துக்கு வருது. எங்கேருந்து வந்தது இதெல்லாம்? இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா, அந்த கவிக்கள்லாம் பண்ணின ஒரு பெரிய உபகாரம். அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை, அந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை ஒரு தரம் படித்தோமானால் அப்படியே ஸ்க்ரீன் ஸ்க்ரீனாக ஸ்க்ரீன் ஸ்க்ரீனாக ஃபிலிம் ஓடுற மாதிரி நம்ம ஹிருதயத்தை அந்த சரித்திரத்தையே ஓட்டுறது. நடந்த கதை என்னைக்கோ நடந்தது, இன்னைக்கு 2016 நம்ம இருக்கோம். ஆனால் அந்த கதை இன்னைக்கு நம்மளுக்கு கண்ணுக்கு நேராக சினிமா பார்க்குற மாதிரி ஒரு திரை கூட இல்லை, ஒரு ப்ரொஜெக்டர் கூட இல்லை, கையில் கிரந்தம் மாத்திரம்தான் இருக்குது. கிரந்தத்தை இந்த சப்தம் வருது, அந்த சப்தம்லாம் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொல்லி சொன்ன மாதிரி ஹிருதயத்தோட ரசமாக இறங்குறது. ரசம் வந்து நம்மளுடைய மனசாக இருக்கக்கூடிய திரையில
அப்படியே ஸ்கிரீன் பை ஸ்கிரீனாக காண்பிக்கிறதே அந்த ராமனை காண்பிச்சு கொடுத்தவன் யார்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ரெண்டு பேரும் ராமனை பார்க்கல, ரெண்டு பேரும் கிருஷ்ணனை பார்க்கல, ரெண்டு பேரும் பரதனை பார்க்கல, ரெண்டு பேரையும் பலராமனையும் பார்க்கல, ரெண்டு பேரும் நம்ம யாரும் யாரையும் பார்க்கல. ஆனால் இன்னார் இவா இப்படி இருக்கா அப்படிங்கிறத அவளுடைய ரூபத்தை அவளுடைய ஸ்வரூபத்தை உண்டு பண்ணுறதே கவிதான் அப்படின்னு விட்டார். கவி தேவாச்சே ரூபகர்த்தே, அந்த ரவி அந்த கவி வந்து இவாளுடைய ரூபங்களை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்கானா? எப்படி சொல்கிறார் இது? அப்படின்னா தன்னுடைய கற்பனையெல்லாம் கிரியேட் பண்ணார்னு தப்பிதமாக கூட புரிஞ்சிடக்கூடாது. அவளுடைய ரூபத்தை நம்மளுக்காக அவர் வந்து உருவம் பண்ணி கொடுத்துருக்கார். தன்னுடைய ஹிருதயத்தில் தன்னுடைய அனுபவத்தில் எந்த ஸ்ரீராமரை பார்த்தாரோ, தன் கண்ணால் எந்த ஸ்ரீராமரை பார்த்தாரோ, அந்த ஸ்ரீராமனை நம்மளுக்கு தெரியும்படியாக எடுத்து கொடுக்கிறவர் கவிகள். கவி ரிஷீச்சே மகத்வ வர்ணிதே, பெரிய பெரிய ரிஷீஸ்வரர்கள்லாம் எதெல்லாம் முத்து முத்தாக நம்மளுக்கு எடுத்து சாஸ்திரங்கள்லாம் எது எடுத்து கொடுத்தாரோ, எந்த கருத்துக்கள்லாம் எடுத்து கொடுத்தாரோ, அதெல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து வாரி வளைஞ்சு கொடுக்கக்கூடியவர்கள் கவிக்கள். அப்படி வளைஞ்சு எடுத்து கொடுக்க முடியுமா? அப்படி வாரி வளைஞ்சு கொடுக்க முடிஞ்சுடுமா? எப்போ முடியும்னா வியாச விஜயம் அப்படின்னு ஒரு கந்தத்தை ஸ்ரீ அண்ணா நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான்னா அவள் வேற புத்தகத்தை பார்த்து காப்பி பண்ணி எடுத்து கொடுக்க முடியும்? அது மாதிரி முடியுமா? எந்த சாஸ்திரத்தையும் இப்படி எடுத்து கொடுக்க முடியாது. அவள் எப்போ கொடுக்க முடியும்? அவள் சொல்கிறார் நானா சாஸ்திராஞ்சே சாமர்த்தியதே, அந்த கவியே வந்து நானா சாஸ்திரங்கள் விதவிதமான சாஸ்திரங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அந்த ஞானத்தெல்லாம் புரிஞ்சுண்டு அந்த ஞானத்தை அறிந்தவனாக அவன் இருக்கணும். நானா சாஸ்திராச்ச சாமர்த்தியத்தை, அவ்வளவு சாஸ்திரங்களுக்கும் அவ்வளவு சாஸ்திரங்களுடைய சாமர்த்தியமும் தன்கிட்ட இருந்தாதான் அப்படி எடுத்து கொடுக்க முடியும். கவி வாக்காணிதி, அதனால ஒரு கவி வாயை திறந்து ஒரு சப்தம் பேசுறானால் அவங்ககிட்ட சாஸ்திரம் தான், அவன் ஹிருதயமே சாஸ்திரம் நிரம்பி இருக்கிறதுனால அவன் பேசுற விஷயம் எல்லாமே சாஸ்திரம் ரொம்பின விஷயமாக தான் இருக்கும். வாக்காணிதி ஏன்னா அவ சொல்றது இந்த சாஸ்திரங்களை வாக்காணித்தினா அதை வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட்ரியாக கொடுக்கறது, அதை வந்து அனுவாதமாக சொல்றது, அதை வியாக்கியானம் பண்ணுறதுன்னு சொல்ல முடியா, வியாக்கியானம் தான் வாக்காணிதி அப்படின்னு வருது. அதனால அவர் பேசக்கூடியதெல்லாம் சாஸ்திர வியாக்கியானங்களே, இதே கவியுடைய சிறந்த லட்சணம் அப்படின்னு இன்னும் மேலே நிறைய லட்சணங்கள் சொல்லிட்டு போவார். அதை நாளைக்கு அனுபவிப்போம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீ